சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடும் சித்திரவதையில இருந்து வெளியில வந்த ஒரு சைராமுடைய அற்புதமான ஒரு நிகழ்வு அவங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்குது சைப்பா மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையும் பொறுமையும் இருந்ததால இது அவங்களுக்கு சாத்தியப்பட்டது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லா விஷயமும் எனக்கானது அப்படின்னு நீங்கள் ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தீங்க அதே போல நானும் அதையே என்னுடைய வாழ்க்கையா நினைச்சேன் படும் துன்பத்துக்கு ஆளான சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு துன்பங்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க உனக்கு தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு நீ இனிமே அவரை வணங்காத ரெண்டாவது இந்த அன்பே சாயின்னு ஒரு ஆடியோவை நீ கேட்டனா உன்னோட ஃபோனை உடச்சி போட்டுருவே அப்படின்னு அவங்க வீட்டை சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபோனை உடச்சி போட்டாலும் உடச்சி போடுங்க ஆனால் நானும் நிச்சயமாக இன்னொரு ஃபோனை வாங்கி கண்டிப்பாக என்னோட குடும்பத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணி நான் ஜெயிப்பேன் அப்படின்னதுக்கு காரசாரமான விவாதங்கள் போயிருக்குது உங்கள் வீட்டில் அதையும் மீறி அவங்க வீட்டிலையும் வேற வழி இல்ல எக்கோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்களா நெருக்கடி அதிகரிக்க இவங்களும் சாயப்பா கிட்ட இன்னும் நெருக்கத்தை கொடுக்க வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச அத்தனை சனியன்களும் ஒழிஞ்சிடுச்சு நிரந்தரமான விடுதலை எனக்கு சாயப்பா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்பிக்கையோட நான் அவரை வணங்கினதாலையும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் நான் முழுக்க ஃபாலோ பண்ணதாலேயும் எத்தனையோ பேர் என்னோட மனசை மாற்ற காத்திருந்த போதும் சாயப்பா என்ன கைவிடலை ஏன்னா நான் அவரை கைவிடாத வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு கஷ்டங்கள் வருதோ அந்த கஷ்டங்கள் தீர்ப்பதற்குத்தான் இந்த கஷ்டமே வருது கஷ்டங்களை தீர்ப்பதற்கு தான் கஷ்டம் ஒரு முள்ளை எதால் எடுக்கணும் பூவால் எடுக்க முடியுமா ஒரு முள்ளை எடுப்பதற்கும் ஒரு முள் தேவைப்படுது ஒரு கஷ்டத்தை எடுப்பதற்கும் இன்னொரு பெரிய கஷ்டம் தேவைப்படுது மனசில் நமக்குள்ள மிகப்பெரிய போராட்டமே நடக்குது எவ்வளவு தூரமும் கடவுளை நம்பி நம்ம நிற்கிறோம் கடவுள் நமக்கு எந்த இடத்துலையும் வாழ்க்கை தரலையே அப்போ நான் என்ன செய்யறதுன்னு இந்த சந்தேகம் முதல்ல வந்துடுச்சுன்னா அடுத்தது கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக உங்கள் கூடாரத்தை காலி பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஸோ நிறைய பேர் கூடாரத்தை காலி பண்ணவங்களும் உண்டு அன்பே சாயில்லை என்னென்ன இப்படி சொல்றீங்க நிஜமாவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிஜம் கூடாரத்தை காலி பண்ணவங்க உண்டு நமக்கு தெரியாதா எத்தனை பேர் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க திடீர்னு கமெண்ட் பண்ணல திடீர்னு மெசேஜ் பண்ணலன்னு என்ன அர்த்தம் ஸோ அவங்க கூட அறுத்த வெக்கேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த கஷ்டத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல தாங்கிக்க முடியல அவங்களுக்கு ஒரு பீரியட் வச்சாங்க இந்த பீரியட்ஸ்க்குள்ள அந்த பிரச்சனை தீரணும்னு பார்த்தாங்க தீரலை சரி கூடாரத்தை காலி பண்ணு விவேகானந்தர் சொன்னக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை கருமா பொல்லாதது நீ எந்த ஒரு மலையில மலைக்கு அடியில் போய் ஒழிஞ்சாலும் அது உன்னை அங்கேயும் வரும் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கேயும் வரும் நாம நினைக்கிறோம் இங்க இருந்து அந்த பக்கம் மாறிட்டா வராதுன்னு அது எப்படி வராம இருக்கும் என் மனசு சரியில்லை ஒரு ஊருக்கு நான் போகலாம் அங்க ஊருக்கு போனா என் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களை ஓடிடுமா என்ன எங்க போனாலும் கர்மா உன்னை துரத்தும் அப்போது துரத்துதேன்னு சொல்லி நீ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்ப உலகத்தில் எல்லா மூளைக்கும் ஓடுவ ஓட வேண்டிய வயசில் ஓடலாம் நடக்க முடியாத வயசில் கூட ஓட முடியுமா என்ன நடக்கவே முடியல அவ்வளோ வயசாகிடுச்சு ஓட முடியுமா அப்போ ஓட வேண்டிய நேரத்தில் ஓடாம அதை சாயப்பாவோட துணையோடு எதிர்த்து நின்று போரிட்டு அந்த இடத்துல வெற்றிகரமான மனுஷனா நீ திகழ்வத நீ அன்னைக்கே அதை உதாசீனப்படுத்தின இப்போவோ பல கர்மாக்கள் ஒன்ன துரத்துது அன்னைக்கு இருந்தது ரெண்டு இன்னைக்கு இருக்கிறது இருபது சொல்லுவாங்கல்ல வட்டி குட்டி போட்டுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு கர்மாவும் பத்து பத்தா துணையோட சேர்த்து ஒன்ன துரத்துது துரத்துது துரத்துக்கிட்டே இருக்குது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் பாரதி பராசக்தி படத்தில் சிவாஜி அவங்களுடைய டைலாக் இது எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு ஸோ ஓடுனா துரத்துக்கிட்டு தான் இருக்கும் எது எங்கேயுமே சரி எங்க எந்த இடத்துல நீங்க ஓடினாலும் சரி துரத்திக்கிட்டு தான் இருக்கும் நீங்க தான் ஓடுறீங்களே அப்போ துரத்திக்கிட்டு தானே இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கும் வேகமாகவும் ஓடும் எவ்வளோ தூரத்துக்கு ஓடுறீங்களோ அந்த இடம் வரைக்கும் அது ஓடி துரத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஓடுறீங்கன்னா பின்னாடி யாரும் துரத்துகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் சும்மா ஓடல ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுனா கூட பின்னாடி உங்களை துரத்துறான்றதுக்கும் பின்னாடி யாருமே வரலன்னா நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் பிரச்சனை தீர்ந்துடுமா தீராது கண்டிப்பாக இந்த ஆடியோ யாருக்காவது போய் சேரும் யாராவது கொஞ்சம் அப்படியே மைண்டு டைவர்ஷன்ல இருக்கலாம் என்னடா அது அன்பேசாய் குடும்பத்தில் இத்தனை நாள் வந்தோம் ஒன்றும் நடக்கலை இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா வேறு இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமா நம்ம பிரச்சனை தீர்ப்பதற்கு இன்னும் எளிய மெத்தடை இருக்குமா இவர் என்னமோ அதை மாறி இதை மாறுன்றாரு அதெல்லாம் சாத்தியப்படுமா இப்போ இருக்கிற உலகத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தாராளமாக யோசிங்க ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய தலையெழுத்தில் என்ன எழுதிருக்குதோ அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் தலையெழுத்து மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தா எழுதுன எழுத்து எழுதுனதுதான் தான் நீ கடைசி வரைக்கும் கண்ணீரோடு தான் வாழணும் அப்படின்ற ஒரு லைனை மட்டும் படைச்சு படிச்சிங்க அடுத்த லைனை ஏன் படிக்கல அடுத்த லைனை படிச்சிருந்தா உங்கள் தலையெழுத்து மாறி இருக்கும் உன்னுடைய தலையெழுத்தை செயல்கள் மூலமாக மாற்றலாம் ஸோ அதான் சொல்லுவாங்க விதியை மதியால வெல்லலாம் சில பேருக்கு மதினா என்னன்னே தெரில எல்லா விஷயமும் மாற்றத்திற்கு உட்பட்டது தான் பத்து வயசில் நம்ம எப்படி இருந்தோம் இருபதில் எப்படி இருந்தோம் முப்பதில் எப்படி இருந்தோம் எண்பதில் எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் மாறுதா இல்லையா அப்போ தலையெழுத்து மட்டும் மாறாமல் இருக்குதா உன் தலையெழுத்து மாறாதுன்ற ஒரு வார்த்தை நீ படித்த படிக்கலைன்னு சொல்லலை ஆனா அடுத்த ஒரு வார்த்தையை நீ படிக்காம விட்டியே அது தப்பு தானே அடுத்த எழுத படிக்கல படிச்சுட்டு இதை மட்டும் போயிட்டோம் அடுத்தது படிச்சிருந்தா உன்னோட விதியை மாத்தி எழுவதற்கு உண்டான ரகசியத்தை படிச்சிருக்கலாம் மொத்த வரியில படிச்சுட்டு வாழ்க்கையும் முடிச்சிடறோம் ஒன்றும் இல்லை கோட்டையாலி மட்டும் படித்தா போதுமா ஆஃபேலிக்கு உண்டான சிலபஸை படிக்க வேண்டாமா கோட்டையாலி ஆஃபேலியை சேர்ந்து படித்தா தானே ஆனுவல் அப்போ கோட்டையாளி மட்டும் படிச்சுட்டு முதல்ல ஒரு ஒரு யூனிட்டோ இல்லை ரெண்டு யூனிட்டோ அந்த அந்த லெசனை மட்டும் படித்து முடிச்சுட்டு அடுத்த யூனிட்ஸ்லாம் படிக்கலை அப்படின்னா ஆனுவல் என்ன மார்க் வாங்க முடியும் ஃபெயில் மார்க் தான் வாங்க முடியும் ஏன்னா நீ படித்ததுக்கு உண்டானதை மட்டும்தான் எழுதுவேன் அதே போல தான் இங்கே நீ என்ன படிச்சியோ அதை மட்டும் தான் எழுதிட்டு இருக்க இனி படிக்க வேண்டிய பக்கத்தை நீ படிக்கல அதனால துரத்தது ஒண்ணு நீ படிச்சிருந்தா அந்த துரத்துறத நிற்பதற்கு உண்டான வழிகள் அங்கே தெரிஞ்சிருக்கும் நீ படிக்காம விட்ட பாருங்க அங்கதான் உனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கதான் உனோட ப்ராப்ளம் ஒட்டுமொத்தமா ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இதை நம்ம சும்மா விட்டுற முடியுமா கூடாரத்தை காலி பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா இப்ப சொல்லுங்க எத்தனையோ விஷயமா நிறைய விஷயத்த நம்ம வந்து பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் எத்தனை பூஜைகள் எத்தனை கோயில் பிரச்சனை தீர்ந்துச்சா பிரச்சனை அப்படியே நிற்குது தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனா தீரல கடன் தீரணும்னு சொல்லி ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம் அங்க ஏதோ பரிகார பூஜை பண்றோம் திருப்பி வர வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை இருக்கு திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு நாள்ல நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா கொடுத்தவன் வந்தான் அப்ப கடவுள் என்ன சொல்லியிருக்கணும் இவங்க என்னோட பூஜைக்கு வந்திருக்காங்க எனக்கு பூஜை செஞ்சிருக்காங்க அதனால கடன் கொடுத்தவனை வரவிடாம தடுத்துருக்கணுமா இல்லையா சாமி ஏன் பண்ணல நான் கேட்டது எதோ தப்பு இருக்கா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க என்னமோ அதை தாண்டி வாங்கியிருக்கீங்க இப்போ இந்த கடன் தீரும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நீங்கள் போனீங்க ஒரு ரெண்டாயிரரூபா கடன் வாங்கி போகும்போது நம்பிக்கை இருக்கு சாமியை கும்பிடும்போது நம்பிக்கை இருக்கு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்பிக்கை இருக்குது வீட்டுக்கு வந்து அப்பாடானு உட்காரும்போது கூட நம்பிக்கை முன்ன இருந்த கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குது ஆனால் நம்பிக்கை இருக்குது அடுத்த ரெண்டு நாள் வீட்டுக்கு வராங்க பத்தாயிரவா கொடுத்தவங்க இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா அப்ப நீங்க பண்ண பூஜைகள் அந்த சாமி அந்த கடன் கொடுத்தான் இல்லையா அவங்க கிட்ட கிட்ட போயிட்டு கனவுல போய் இத பாரு நீ அவங்க வீட்டு வாசப்படியில போய் நின்று நீ பணத்தை கேட்டா உன் வாயில ரத்த ரத்தமா வரும் அப்படின்னு சொல்லிச்சா சாமி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் ஒண்ணுமே கேட்கல நீங்களே சொல்லுங்க எனக்கு கேள்விக்கு பதில சொல்லுங்க அப்போ அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல அப்ப சாமி உங்க பூஜைகளை ஏத்துக்குச்சா இல்லையா சாமி இருக்குதுன்னு நம்புறோம் அப்ப நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை ஏத்துக்குச்சுன்னு நம்ம நம்புறோம் அப்ப ஏத்துக்கிட்ட சாமி ஏன் அந்த மனுஷனுக்கு வராத மாதிரி ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணலாம் என்றைக்கு உங்க கையில காசு இருக்குதோ அன்னைக்கு அந்த வந்தா நீங்க கெத்தா கொடுக்கலாம் அப்படி நடக்குதா நடந்து இருக்குதா நடந்திருந்தா சொல்லுங்க நடக்கலைன்னா நடக்கலன்னு சொல்லுங்க அப்ப சாய்பாவை கும்பிட்டா மட்டும் சாய்பா காசை ரொக்கத்தை கொடுத்துருவாரா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா எந்த சாமியும் கொடுக்க மாட்டாங்க நம்ம குலசாமியாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஐயனாராக இருக்கட்டும் இல்லை ஐயப்பனா இருக்கட்டும் இல்லை இயேசுவாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்ப எப்படி இந்த விஷயத்த நடக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட ஒட்டு மொத்தமாக நீங்கள் சரணாக்கத்தை அடையணும் ரெண்டாவது எல்லா பிரச்சனைகளும் எதிர்கொள்ளணும் மூணாவது நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில முயற்சி செய்து உங்களால் அடைக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்க வாழணும் உங்க முயற்சி பாதி கண்டிப்பா வேணும் இருந்தா கடவுள் உனக்கு வரம் கொடுப்பாரு இல்லைன்னா கடவுள் வரவே கொடுக்க மாட்டார் நீ எந்த நாட்டுல போய் சாமியை கும்பிட்டாலும் சரி வாரத்தில் எல்லா நாளும் நீ விரதம் இருந்தாலும் சரி நடக்காது நிச்சயமாக நடக்காது தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உங்களோட பிரச்சனைகளை பல பேர்ட்ட சொல்கிறீங்க பல பேரும் பல கோயில்களை சொல்லுவாங்க நீங்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுறீங்களா இல்லை கோயில் குளத்துக்கு போக முயற்சி பண்ணுறீங்களா இது உங்கள் விருப்பம் நான் இதில் தலையிடலை ஒரு பத்து பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகள் செய்யல கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா வரவங்க போகிறவங்கெல்லாம் ஒரு ஒரு கோயிலை சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போக என் பிரச்சனை தீர்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் இந்த கோயிலுக்கு போ பிரச்சனை தேர்ந்தது நாம் என்ன பண்ணுறோம் நம்ம ரொம்ப புத்திசாலி நம்ம ரொம்ப வெரி பெர்லியண்ட்டான அனுங்க யாரெல்லாம் சொன்னாலும் அத்தனை கோயிலுக்கு போயாச்சு ஏதோ ஒரு சாமி பார்த்தாதா நீ முயற்சி பண்ணலை எதிர்த்து நின்று போராடலை உன் கருமாவை பார்த்து பயந்து ஓடுற கருமாவை பார்த்து பயந்து வரவங்களுக்கு கடவுள் துணைய கொடுக்கல கருமாவை பார்த்து எதிர்த்து நின்று போராடுறவங்களுக்கு மட்டும்தான் கடவுளோட துணை அந்த துணை வேணும் கடவுளோட துணை வேணும்னா எதிர்த்து போராடு உன் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு என்ன நடந்துடுச்சு இப்போ எவ்வளவோ பார்த்தாச்சு இத பார்க்கறது கஷ்டமா சொல்லுங்க எவ்வளவோ பார்த்தாச்சு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்போ கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு லேசா இருக்குதான்றது முக்கியம் உங்க மனசு லேசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு உங்க பிரச்சனையை உங்களை வச்சு சாயப்பா அழிக்க வைக்க போறார்னு அர்த்தம் ஆனா இன்னமும் எனக்கு மனசு லேசா இல்லை பாரமாக தான் இருக்கு பதட்டமாக தான் இருக்குதுன்னா இன்னும் சரியான இடத்துக்கு நீங்க வந்து சேரலைன்னு அர்த்தம் அப்ப சரியான இடத்துக்கு வந்து சேரலைன்னா என்ன அர்த்தம் இதுக்கு எதிராக என்ன வார்த்தை சொல்ல முடியும் வேற தப்பான இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னா இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் சோ நீங்க கடந்து போகல அதே இடத்துல நிற்கிறீங்க இதே இடத்துல நின்று நகருமா நகருமா நகருமானு உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்குறீங்க நீங்க நகர்ந்தா தாங்க நகரும் நீங்க நகராம எதுவும் எப்பயோ எங்கேயோ நகராது கடந்து போனா என்ன மீனிங் இதுவும் கடந்து போகும்னா என்ன மீனிங் நீங்க தான் அதை கடக்கணும் அது உங்களை கடக்காது நீங்க கடக்காத வரைக்கும் அது உங்களை கடக்கவே கிடக்காது ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றோம் ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் புரிஞ்சுக்கிட்டாலும் அதன்படி நடக்கிறோமா அப்படின்றதுக்கு அதை விட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இங்கே இருக்குது ஸோ நாம ஒரு கேள்வி மாறிடுறோம் பதிலே இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ஆயிரம் கேள்வி லட்சம் கேள்விகள் அப்படி என்ன தான் ஏன் உனக்கு பிரச்சனை பிரச்சனையே நீ தாயா உன்னோட கிரகங்கள் இல்லை உன்னோட வாஸ்து அதுவும் இல்லை நீ பிறந்த நேரம்னு இருக்கிய அதுவும் இல்லை பிரச்சனையே நீ தப்பு தப்பா யோசிக்கிறது அதுதான் சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கிற அதன்படி நீயே நடந்துக்கிற திரும்ப திரும்ப குழிக்குள்ள குழிக்குள்ளே இருக்கியே என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு தடவை விடும்போதும் அடி பலமா இருக்கு ஒரு மனுஷன் அஞ்சு தடவை விடலாம் உழுந்துட்டு இருக்க நீ நூறு தடவை விட விட என்ன ஆகுது உங்க கலங்கிடும் உன்னால் மறுபடியும் எந்திரிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு மனசு மிக பெரிய ஒரு அழுத்தம் உனக்கு ஏற்படுது இந்த அழுத்தம் உனக்கு நோயா தாக்குது இப்போ இதுல இருந்து நீ மேல என்ன செய்யணும் முயற்சி உழைப்பு இன்னமும் காலத்தை வீணாக்காகி உட்கார்ந்துட்டு இருக்காது பல பேரை பார்த்து புலம்பிட்டு இருக்காது உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுன்றதை யோசி சும்மா கடவுள் வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார் அப்படி யாராவது சொன்னால் நம்பாத உன் முயற்சி இல்லாமல் எதையுமே நீ அடைய முடியாது இது சாயப்பா மேலே சத்தியமான வார்த்தைகள் இதை அனுபவ நான் உணர்ந்த அதை தான் இங்கே ஆணைத்தரமாக உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் முயற்சிகள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது இங்கே சச்சரிதம் படிங்க ஆரத்தி எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஆனால் கூடவே இந்த முயற்சியும் செய்யலாம் எதுவுமே பண்ண முடியாது இங்கே நம்ம அன்பே சாயில் ஒரு சாயராம் சொன்னாங்க நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டு பின்னாடி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் வந்து என்னோடய அம்மா என்னோடய அப்பாலாம் என்னை திட்டுறாங்க சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க சாயப்பாவுக்கு பண்ண வேண்டியதை எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் நம்ம என்னக்கா சொன்னோமா அவருக்கு மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிடுங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம சொன்னோம் நம்ம அப்படி சொன்னோம் எந்த ஒரு ஆடியோல அப்படி சொல்லியிருக்கோம் அப்ப என்ன பண்றீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நீங்க தூக்கி போடுறீங்க ஸோ யாருக்கு லாஸ் எனக்கா லாஸ் எனக்கு லாஸ் இல்லை உங்களுக்கு தான் லாஸ் ஏன்னா சொல்ல வேண்டியது என்னோட கடமை அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்து புரிஞ்சு மேலே வந்தாதான் நம்ம அன்பேசாய் குடும்பத்துக்கு பெருமை அப்போ நம்ம அன்பேசாய் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க நீங்கள் தயாராக இல்ல வர என்ன செய்ய முடியும் அப்போது சாயப்பாவுக்கு நான் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு சில விஷயங்களால செய்ய முடியல அது மட்டும்தான் நான் தப் பண்ண பண்ணக்கூடிய சின்ன தப்புன்னு அது சின்ன தப்பு இல்லை அதுதான் மிகப்பெரிய தப்பு ஐம்பதுக்கு ஐம்பது எடுக்கணும் ஐம்பது உங்க முயற்சி ஐம்பது கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவை இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் தான் நூறு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆடியோ கேட்டு முடிச்ச அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓகே நான் ஜெய் சாய்ராம் சொன்ன உடனே நீங்களும் ஜெய் சைராம் சொல்லிடக்கூடாது ஸோ நான் ஜெய் சைராம் சொல்கிறது ஆடியோவோட முடிவு ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு அது தொடக்கன்றதை மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையோட தொடக்கம் இந்த ஆடியோ பதிவோட முடிவு ஸோ ஆடியோ தான் முடிஞ்சிருக்கு உங்கள் வேலை முடியல உங்கள் வேலை இந்த ஒவ்வொரு ஆடியோவுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அதை புரிஞ்சிக்காம நீங்கள் ஏதேதோ ஏதோ ஏதேதோ சொல்கிறீங்க எனக்கு சத்தியமாக புரியல இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இப்போது ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வந்துட்டு இருக்கு நான் எல்லாமே செய்கிறேன் கரெக்டாக இருக்கேன் என்ன கரெக்டாக இருந்தீங்க எதில் கரெக்டாக இருந்தீங்க எதுலேயும் கரெக்டாக இல்லை கரெக்டாக இருந்தால் அந்த கொஸ்டினே வந்திருக்காது கொஸ்டின் வேற மாதிரி வந்திருக்கோம் இதை செஞ்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அப்படி சொல்லலை ஒரு நாலு சாயிரம் மட்டும்தான் சொன்னாங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் நானே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு நானே நினைச்சேன் கிளாஸ் ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் எடுத்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆனால் நாலு ஸ்டூடெண்ட் அஞ்சு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப வீக்கா இருக்காங்க ரொம்ப புவராக இருக்காங்க பாஸ் பண்ணுவாங்களே தெரியல தெரியல அதாவது எல்லாமே வந்து தொண்ணூ நூறு பேரில் தொண்ணூற்றி ஆறு பேர் நல்ல சூப்பராக பக்காவாக போய்ட்டுருக்கும் போது இந்த நாலு பேருக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த தொண்ணூற்றாறு பேரை பற்றி நான் சந்தோஷப்படலை இந்த நாலு பேரை பார்த்து தான் எனக்கு கஷ்டம் கஷ்டமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் லாஸ் ஆச்சுன்னா அது எனக்கு லாஸ் இல்லைன்னு அது கோபத்தினோட வெளிப்பாடு இதை விட சிம்பிளாக இதை விட டீட்டெயில்டாக எனக்கு சொல்ல தெரியல அப்போ ஒரு ஒரு ஆடியோவிலையும் சொல்லக்கூடியதை நீங்கள் நீங்க செய்யலைன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க இன்னமும் பின்னோக்கி போவதற்கு சமம் தானே அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் அவருடைய போராட்டம் ஓயாது ஒரு ஸ்கூல் டீச்சரை தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்க வைக்கணும்னு ஸ்டூடெண்ட் தூங்குறாரோ இல்லையோ ஆனால் இவர் தூங்க மாட்டார் அதுக்காக இவர எக்ஸாம் எழுத முடியும் அப்படி எக்ஸாம் எழுதுனா ஒத்துப்பாங்களா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக நான் எழுதுறேன் அப்படின்னு அவரால் சொல்லி கொடுக்கத்தான் முடியும் அந்த பாடத்தை அந்த மாணவன் நல்லா படித்து அந்த டீச்சருக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த சொசைட்டிக்கும் பெருமை சேர்த்து தரணும் சொல்ற சாயப்பா சாய் மூலமா பாடத்தை நடத்தி கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்காரு நாம எல்லாம் கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கோம் இங்க யாருமே மக்கான ஸ்டூடெண்ட்டுங்க கிடையாது ஏன்னா அவருடைய பாடம் ஆழமானது நிறைய புரிதலுக்கு உட்பட்டது பிராக்டிக்கலானது குறுக்கு வழி இல்லாதது மனசார படிக்க வேண்டியது படிக்காம நாம மறுபடியும் இதுல ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா என்னோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அத்தனை காலம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாம போனா கடைசி வரைக்கும் இதே தொடர்கதையா உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிடுச்சுன்னா உங்களால் என்ன செய்ய முடியும் இதற்கு உங்களால் பதில் கொடுக்க முடியும்னா பதில் கொடுங்க அதனால பலவிதமான வழிகளும் பலவிதமான விதிமுறைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தியே தான் ஆகணும் வேற வழியே இல்லை வேற வழி இருக்குதுன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்க தெரிஞ்சதுன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எத்தனை முயற்சிகள் எடுத்தீங்க அத்தனை முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சதா அப்படி வெற்றி கிடைச்சிருந்தா ஏன் அது தொடரல ஆனா அன்பே சாயில கிடைக்கக்கூடிய முயற்சியும் வெற்றியும் அது என்னைக்குமே உங்களுக்கு நீடித்து நிலைத்து இருக்கக்கூடியது கஷ்டப்பட்டாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த இடத்துல கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்பட்டு கிடைச்சது எதுவுமே வீண் போகாது அதுவும் தாண்டி வீண் போகுதுன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை சாயப்பா நம்ம செய்ய காத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தமாகுது ஸோ எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க இந்த கஷ்டங்கள் தான் உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய திருப்பு முனை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நடந்ததோ அது அப்படியே இருக்கட்டும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இவங்க அவங்க அதை பத்தி எந்த ஒரே வேண்டாம் அது நமக்கு தெரியாம நடந்ததோ தெரிஞ்சு நடந்ததோ உங்களுடைய குற்றங்களை நீங்க மன்னியுங்கள் உங்க குற்றத்தை நீங்க மன்னிக்கணும் அடுத்தவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல அது விஷயம் கிடையாது அடுத்தவங்க மன்னிப்பு கேட்கறது நல்ல குணம் அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கலட அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் குற்றத்தை நீங்கள் மன்னியுங்கள் மறுபடியும் செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிக்கணும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது வந்து மன்னிப்பு ஆகாது உங்களுக்கு நீங்கள் தான் வைக்கல் உங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் பரிசுத்தமான மனுஷனாக வரணும் மாறணும் அப்படி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்த ஒரு விஷயங்கள் வெகு சீக்கிரமா நிறைவேறப் போகுதுன்னு தான் அர்த்தம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்கானே தவிர அழிப்பதற்காக இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா